இதுதான் வந்து கோல்டன் டெம்பிள். இது வந்து குஷால் நகர்னு பேர், இந்த இடத்துக்கு பேர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் புத்த பிக்ஷுக்களை தான் பார்க்க முடியுது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்த பிக்ஷுக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஃபேமிலியில் அதாவது ஒரு குடும்பம் இருக்குதுன்னா அதில் குழந்தை பிறந்தா மூத்த குழந்தைய, ஆண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல பெண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள வந்து கோவிலுக்காக அர்ப்பணிச்சிடுறாங்க. ஸோ எங்கே திரும்பினாலும் புத்த பிக்ஷுகள் தான் இருக்காங்க. இப்போ அப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது அந்த டெக்கரேஷன், அந்த எல்லாமே அதில் உள்ள கலை நயங்கள், ஒவ்வொரு ஃபிகர்ஸ் வரைஞ்சிருக்காங்க, சிம்பிள்ஸ் எழுதியிருக்காங்க, அதே மாதிரி மந்திரங்கள்லாம் எழுதியிருக்காங்க அந்த கோவிலில். இந்த வாசலே ரொம்ப அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் புத்த பிக்ஷுகள் தான் பார்க்க முடியுது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கோவிலுக்குள்ளே போகலாம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி தான் இருந்தது. பெரிய ஒரு காம்பவுண்ட், அது அந்த காம்பவுண்ட்குள்ளே போயிட்டு போனோம் அப்படின்னா அது வந்து ஸ்கூலு, பசங்க வந்து படிக்குது, நார்மல் பசங்களும் படிக்குது, அது மாதிரி புத்த பிக்ஷுகளும் அதில் படிக்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து ஸ்கூல்ஸுங்கிறதுனால அலோவ் பண்ணல. இங்கே இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலில் கதவு இல்லாமல் ஸ்க்ரீனை தான் வந்து டோர் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மந்திரங்கள் எழுதியிருந்தாங்க. பிக்ஷுகள் நிற்கிறாங்க. இதில் ஒரு குட்டி குழந்தை ஒன்று இருந்தது, ஒரு 3-4 வயசு இருக்கும். அந்த வயசுலயும் குழந்தைய வந்து விட்டுருக்காங்க. இப்போ இந்த சைட்ல வந்து இது எந்த பில்டிங் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஃபுல்லா விளக்கா வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி விளக்கு ஏற்றுவாங்க போல தெரியுது. இங்க ரைட்லயே அந்த மாதிரி ஒரு இடம் இருந்தது, லெஃப்ட்லயும் இருந்தது. இப்போ வந்து நம்ம வந்து கோவிலுக்குள்ள போகலாம் அப்படின்ட்டு போனோம். 3 கோவில்கள் இருக்கு இந்த இடத்துல, சரியா? நாங்க வந்து ஃபர்ஸ்ட் கோவிலுக்குள்ள போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போனோம். அந்த கட்டடக்கலை ரொம்ப அருமையாக இருக்குது, நீங்களே பாருங்களேன். அப்படி தாங் அப்படி ரொம்ப அப்படி பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதை சுற்றி வந்து நிறைய பிக்சர்ஸ் வரைஞ்சிருக்காங்க. அந்த பெயிண்டிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் கலரிங் வந்து ஃப்ளவர் கலரிங் தான், ஆர்டிஃபிஷியல் இல்லை, எல்லாமே வந்து நேச்சுரல் கலரிங்கில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது, அந்த பெயிண்டிங்ஸே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும், ரொம்ப அருமையாக அழகாக அப்படி கலர்ஃபுல்லாக இருந்தது. இங்கே வந்து ஒருத்தர் உட்காந்து மந்திரம் படிச்சுட்டு இருக்காரு, அவங்க முறைப்படி அவர் சாமி கும்பிடுறாரு. ஒவ்வொரு பிக்சர்ஸும் பார்க்கறதுக்கே அப்படி கண்ணை வந்து அப்படி கவர்ற மாதிரி இருக்கு. ஒரு பர்டிகுலர் இடத்தை தாண்டி விடலை உள்ள, ஸோ அங்கே இருக்கிற சாமி என்னன்னு தெரியல இல்லையா. மேலெல்லாம் பாருங்க, அந்த சீலிங்ல ரொம்ப அழகா அந்த சக்கரம் வரைஞ்சிருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப பிளசண்டா அமைதியா இருந்தது அந்த இடம். நாங்க வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணோம். இந்த கதவெல்லாம் பாருங்க, இப்படி பயங்கரமா சூப்பரா இருந்தது. ஒவ்வொரு பிக்சரும் நம்மளோட கனவுகளை ஞாபகப்படுத்துற மாதிரியும் இருந்தாங்க. லக்ஷ்மி, சிவன், சக்தி, இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சது. மடிக்கேரி போறவங்க கட்டாயமா இந்த இடத்த மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப அருமையான பிளேஸ் பார்க்கறதுக்கா, ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கிற பிளேஸ். இப்போ வந்து இது ரெண்டாவது டெம்பிள், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் ஒன். இதுல வந்து ஒரே ஒரு அம்பாள் மட்டும் இருக்காங்க.
இங்கே வந்து இந்த பசங்கள்லாம் உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வயசு வித்தியாசம்லாம் கிடையாது, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வரிசையாக உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது போல தெரியுது. அந்த ஆர்டர் படி உட்காந்து அவங்க அவங்களோட பூஜை முறைகளில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியே வந்துட்டோம். இது வந்து இன்னொரு டெம்பிள். அதாவது நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த டெம்பிளோட அவுட் சைடு இது, அதாவது வாசல். இப்போ அப்படியே வெளியே வந்தோம்னா இந்த மலை இருக்கு இல்லையா, இப்போ வந்து நம்ம கூர்க் மலை இருக்குது கர்நாடகா. இந்த மலையோட அமைப்பு எப்படி இந்த கோல்டன் டெம்பிள் இருக்கிற இந்த குஷால் நகர் அமைஞ்சிருக்குங்கிறத ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம கோவில்களெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, இந்த கோவில் அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்குன்னு ஒரு ஒரு மாடல் ஆர்கிடெக்சர் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் அந்த ஊரே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அழகாக போட்டிருக்காங்கல்ல. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அருமையாக அந்த இடத்தையே வந்து சூப்பராக ஒரு மாடல் மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம பார்க்கறதுக்கு ரெடியாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்கூலா பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து போனால் அகைன் இன்னொரு கொஞ்சம் பெருசாக ஒரு டெம்பிள் இருந்தது, அது ஸ்டெப்ஸில் ஏறி போகிற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் அதுக்கு தான் போனோம். அது மூணாவது கோவில். இது வந்து நல்லா பிரம்மாண்டமாக இருந்தது இந்த கோவிலோட அமைப்பே, ரொம்ப அற்புதமாக இருந்தது. பாருங்க ஆக்சுவலாக வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுவாமி இருக்காங்க இல்லையா, மூணு தெய்வங்கள் இருக்காங்க, அந்த இடம் மட்டும் அதாவது லைட்டை தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த சூரியனோட வெளி ஒளி வந்து அதில் தெரியுது. இங்கேயும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட பூஜை மெத்தட் வந்து வித்தியாசமாக தான் இருந்தது, நமக்கு எதுவுமே புரியலை. பட் இருந்தாலும் அவங்க வந்து ஆர்கனைஸ்டாக உட்காந்து பண்ணுறதே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து அதை உட்காந்து பார்த்துட்ருந்தோம். இதில் இருக்கிற சுவாமி பேர் வந்து பார்த்திங்கன்னா புத்தா, அது வந்து பத்ம சாம்பவா, அடுத்து வந்து அமிதாயுஷ். இந்த மூணு பேர் தான் அங்கே நடுவில் இருக்காங்க. இந்த குழந்தைங்கள்லாம் உட்காந்து, குழந்தைங்க மட்டும் இல்லை எல்லாருமே அழகாக நிறைய எல்லோரும் கையில் ஒரு பெல் வச்சுருக்காங்க, அதில் வந்து சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே வந்து பூஜை பண்ணுறாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ வந்து பூஜை டைம்ங்கிறதுனால நாங்கள் வந்து க்ளோஸாக போய் பார்க்க முடியல, தள்ளி நின்றுதான் அந்த இதை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் எல்லா கோவிலையும் வேணும், மூணு கோவில்லையும் பார்த்தோம், மூணு கோவில்லையுமே ரொம்ப அழகழகாக வந்து சிற்பங்கள் வந்து சுவத்தில் வந்து வலிச்சு வச்சுருந்தாங்க. அதுவும் ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் நேச்சுரல் கலர்ஸ், அது உண்மையிலே ரொம்ப வியக்கத்தக்கதாக இருந்தது. அப்படியே சூப்பராக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒரு தூசியோ எதுவுமே இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது பிளேஸ் எல்லாமே. அதே மாதிரி நல்ல வைப்ரேஷனும் இருந்திருக்காங்க. இது வந்து கூர்க்லேருந்து 52 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. கட்டாயமாக கூர்க் போகிறவங்க மறக்காமல் பாருங்கள். இந்தியாவில் இருக்கிற ரெண்டாவது புத்த பிக்ஷுக்கள் வசிக்கிற இடம், ரெண்டாவது கோல்டன் டெம்பிள் மாதிரியே சொல்லலாம். தர்மசாலாவுக்கு அடுத்தபடியாக இது வந்து பெரிய ஒரு குடியிருப்பு. பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்காங்களா இந்த சுவாமிகள்லாம். ரொம்ப அருமையான இடம், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, அந்த எனர்ஜியும் ஃபீல் பண்ண முடியுது. மறக்காமல் எல்லாரும் போய் பாருங்கள்.
நல்லா சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம். இப்போ வெளியே இருக்கிற இடத்த வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கோம். பாருங்கள், இங்கே ஒரு அருமையாக ஒரு பெல் இருந்தது, பட் பெல்லை யாரும் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கட்டி வச்சுருந்தாங்க. நான் அந்த சைடு ஒரு இடம் காட்டினால அதே மாதிரி இந்த பில்டிங்லேயும் விளக்கேற்றி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து அந்த பெரிய கோவில் போனால அதோட என்ட்ரன்ஸ். ஸோ பாருங்கள் விளக்கெரியுதா, ஒரு அருமையான பிளேஸை வந்து குறுக்கு போனது மூலமாக நாங்களும் பார்த்தோம். நீங்களும் மறக்காமல் போய் பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். தேங்க்யூ.